Hi friends, welcome back to Ramya's. எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது இனிப்பு கொழுக்கட்டை எப்படி செய்யறது அப்படிங்கறத பத்தி தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் ஒரு பெல் ஐகான் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப கொழுக்கட்டை செய்யறதுக்கு மேல் பாகம் ரெடி பண்ணலாம். பச்சரிசி இல்லனா புளுங்கல் அரிசி நீங்க எடுத்துக்கோங்க. தேவையான அளவு பச்சரிசி எடுத்துக்கிட்டீங்க கொழுக்கட்டை செஞ்சீங்க அப்படினா சுட சுட தாங்க சாப்பிட முடியும். கொஞ்ச நேரம் ஆச்சுனா ஓரம் எல்லாம் முள்ளு முள்ளு மாதிரி ஆயிடும். அதே நீங்க புளுங்கல் அரிசி எடுத்துக்கிட்டீங்க அப்படினா ரெண்டு மூணு நாள் வச்சு கூட சாப்பிடலாம். ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சி அத காய வச்சி பொடியாக்கிக்கோங்க. இப்போ வந்து கொழுக்கட்டை செய்யறதுக்கு நம்ம அரிசி ஆட்டிக்கிட்டோம். அரிசி வந்து ரொம்பவே வந்து நைஸ் ஆட்டிக்காதீங்க, கொஞ்சம் வந்து சொர சொரன்னு இருக்கிற மாதிரி, தோசைக்கு ஆட்டுற மாதிரி நொய்யும் அதிகமாக வேணாம், லைட்டாக வந்து நொய் இருக்கணும். அதே மாதிரி ரொம்பவே நைஸாகவும் ஆட்டிக்காதீங்க. இப்போ வந்து இதை நம்ம நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். வானம் சூடானதும் நம்ம வந்து அரிசி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது, அதனால கொஞ்சமாக போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பொன்னிறமாக வரணுங்க, நீங்கள் லைட்டாக வந்து வறுக்காதீங்க, பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. பாதி வந்து நான் எடுத்திருக்கேன், மீதி பாதி வந்து நெக்ஸ்ட் டைம் வறுத்துக்கலாம். பாருங்க இது வந்து பொன்னிறமாக மாறிடுச்சு, லைட் கோல்டன் கலர் வந்துருச்சு. இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இன்னும் பாதி இருக்கு, அதையும் வந்து போட்டு வறுத்துக்கலாம். இப்போ பாருங்க மீதி இருக்கிற பாதியையும் வந்து நான் வானலில் போயிட்டு வறுத்துட்டேன். இதுவும் வந்து பொன்னிறமாக மாறிடுச்சு. இப்போ இதையும் வந்து இதோட சேர்த்துக்கிட்டு நம்ம சுடுதண்ணி காய வச்சு எல்லாத்தையும் பிசைய போகிறோம். மேலே பூர்ணத்துக்கு மேலே வந்து கொழுக்கட்டை செய்யறதுக்காக தான் இந்த மாவு ரெடி பண்ணுறோம். இப்போ இதை அதில் சேர்த்துட்டு நம்ம சுடுதண்ணி காய வச்சிடலாம். பிசையறதுக்காக நம்ம சுடுதண்ணி வச்சுக்கலாம். தேவையான அளவு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சுடுதண்ணி காய வச்சுக்கோங்க. காய வச்சு அப்புறமா இதை வந்து நல்லா நம்ம கொழுக்கட்டை பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இப்போ வந்து சுடுதண்ணி காயட்டும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதில் வந்து லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தாமல் வந்து நம்ம கொழுக்கட்டை செய்ய முடியாது. உப்பும் ஒரு டேஸ்ட் தான், நல்லாயிருக்கும். அதனால் தேவையான அளவு லைட்டாக வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இருந்தால் போதும், லைட்டாக அந்த உப்பு டேஸ்ட் இருந்தால் போதும். தண்ணி காஞ்சிடுச்சு, இப்போ தண்ணியை வந்து இந்த மாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். சூடாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரண்டியில் அப்படியே இப்படி இப்படி செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து கையில் பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலக்கிக்கோங்க. இந்த சூடான தண்ணியை இந்த வறுத்த அரிசி மாவில் ஊற்றுனதுமே பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கொழுக்கட்டையோட அந்த மேலே இருக்கும் இல்லைங்களா. இங்கே பாருங்கள் மாவு ரெடி பண்ணியாச்சு. எந்த பதம் நான் வந்து கையில் தொடவே இல்லை, தண்ணி சுடுதண்ணி ஊற்றி இந்த கரண்டிலே பார்த்திங்கன்னா அப்படியே கலரி கலரி வந்து பண்ணேன். கையில் தொடல, என்ன சூடாக இருக்கும், மாவும் வந்து வறுத்தது, சுடுதண்ணியும் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா ரொம்பவே சூடாக இருக்கும். அதனால் நான் வந்து கரண்டிலே வந்து கொஞ்சம் கலரி கலரி விட்டேன். கொஞ்சம் ரிஸ்காக தான் இருக்கும், டைட்டாக பிடிக்கும், கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் நீங்கள் ஒரு பெரிய நல்ல கரண்டியை வச்சு, ஸ்ட்ராங்கான கரண்டியை வச்சு கையில் கரண்டியிலே கலர் விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி, இப்போ இந்த மாதிரி நம்ம கையிலேயே தட்டி உள்ள பூர்ணம் வச்சு மேலே இப்படி இப்படி பண்ணி தான் நம்ம கொழுக்கட்டை செய்ய போகிறோம். இப்போ மேலே இருக்கிற இந்த ஐட்டம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பூர்ணத்துக்கு நம்ம ரெடி பண்ணலாம். பூர்ணம் வந்து உள்ளே என்ன வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெல்லமும் கலந்து ஒரு ஸ்வீட்டான கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். வாங்க இப்போ உள்ளே இருக்கிற பூர்ணம் ரெடி பண்ணலாம். இப்போ வந்து பூர்ணத்துக்காக கலக்காக வந்து வறுத்துக்கலாம். நம்ம அப்படியே ஆட்டணும் அப்படின்னா டேஸ்ட் இருக்காது. லைட்டாக வறுத்து அதுக்கப்புறம் பொடி பண்ணிக்கோங்க. இது நல்லா ஆறட்டும். மரத்தில் வந்து நான் இதை வறுத்த வேர்க்கடலை வந்து போட்டு வச்சுருக்கேன். நல்லா ஆறுனதும் தான் நம்ம வந்து மரத்தட்டோ இல்லை ஏதோ ஒரு கிண்ணத்தை வச்சு நம்ம நசுக்கணும் அப்படின்னா இந்த தோலெல்லாம் வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்சியில் ஆட்டி வச்சுக்கலாம் பொடியாக.
இப்போ பாருங்க ஸ்வீட்டுக்காக நான் வந்து வெல்லம் உடைச்சிட்டு இருக்கேன். ஒரு உருண்டை வெல்லம் வாங்கினேன், அதை வந்து இப்போ நம்ம தூள் பண்ணிக்கலாம், உடைச்சிக்கலாம். உங்களுக்கு வந்து இனிப்பு அதிகமாக வேணும்னா அதிகமாக போட்டுக்கோங்க, லைட்டாக தான் வேணும் அப்படின்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் இதை வந்து தூள் தூளாக்கிட்டேன். இதை வந்து நம்ம ஜாரில் போட்டு அடிச்சுக்கலாம். இதோட வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ஏலக்காய் சேர்த்துக்கலாம், அப்போ தான் வந்து வாசனையாக இருக்கும். ஒரு ரெண்டு ரெண்டு ஏலக்காய் போட்டு ஆட்டிக்கலாம். மிக்சியில் ஆட்டிட்டேன் பாருங்கள், அழகாக உதிரி உதிரியாக வருது. இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி இருக்கிற வெல்லம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதையும் வந்து கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்து ஆட்டி வச்சுக்கோங்க. இப்படி தாங்க கலக்காய் வந்து தோல் உரிச்சிக்கலாம், ஆறிட்டுருச்சு. வேர்க்கடலையை வந்து இப்போ தோல் நீக்கியாச்சு. இதை வந்து மிக்சியில் போட்டு ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து வேர்க்கடலையை வந்து வறுத்து நல்லா தூளாக்கிக்கிட்டோம். வெள்ளத்தையும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வெல்லம் அதோட ஏலக்காய் வாசனைக்கு சேர்த்து ஆட்டிக்கிட்டோம். இப்போ இதோட வந்து பார்த்திங்கன்னா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாசனை செம்மையாக இருக்குது. அந்த கொழுக்கட்டை வாசனை வந்துருச்சுன்னு சொல்லலாம், உள்ளே இருக்கிற அந்த பூர்ண வாசனை வந்துருச்சு. இப்போ வந்து கொழுக்கட்டையை தட்டி அது உள்ளே இதை வச்சு ஆவியில் இட்லி குண்டாவில் வேக வச்சோம் அப்படின்னா சூடாக இனிப்பு கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுங்க. இப்போ பாருங்கள் கொழுக்கட்டை ரெடி பண்ண போகிறேன். இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க, இந்த அளவுக்கு ஒரு உருண்டை எடுத்துகிட்டு இதை அப்படியே கைக்குள்ளேயே வந்து ரவுண்ட் ஷேப்பில் கையிலேயே அழுத்துங்க. கொஞ்சம் கையை கொடுங்கன்னா பிடிச்சிக்கோங்க. இப்படி அழுத்திட்டு இதுக்குள்ளே வந்து இந்த பூர்ணம், இந்த பூர்ணத்தை வந்து லைட்டாக வச்சுக்கலாம். இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க கொழுக்கட்டை. வெளியெல்லாம் வராத மாதிரி உள்ளவே வந்து அந்த பூர்ணம் இருக்கிற மாதிரி. ஓரம் ஓரம் வந்து நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இட்லி குண்டால ஒரு அரைச்சலுக்கு தேவையான கொழுக்கட்டையை வந்து நம்ம பிடிச்சிட்டோம். இப்போ வந்து இட்லி குண்டாவை தண்ணி ஊற்றி காய வச்சிடலாம். இப்போ இட்லி தண்ணி வந்து சூடாகட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து கொழுக்கட்டை வச்சிடலாம். துணி போட்டு அதுக்கு மேலே ஈர துணி நனைச்சிக்கிட்டு அது மேலே இந்த கொழுக்கட்டையை வச்சிடலாம். பாருங்க தண்ணி காயறதுக்குள்ளே நம்ம வந்து இந்த ஏழு ஏழு கொழுக்கட்டை வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு தட்டில் சின்ன தட்டில் தண்ணி காஞ்சதும் நம்ம இதை வந்து வச்சிடலாம் உள்ளே குண்டாவில். ரெண்டாவது தட்டிலையும் வச்சிடலாம். ரெண்டாவது தட்டிலையும் ரெடி பண்ணிட்டோம். தண்ணி காஞ்சதும் இப்போ உள்ளே வச்சிடலாம். தண்ணி காஞ்சிடுச்சு,
நம்ம வந்து இதை வச்சிடலாம். இப்போ வந்து இதை மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு 15 நிமிஷம் வேகட்டும், அதுக்கு அப்புறமா வந்து நம்ம எடுத்து பார்க்கலாம். வெந்துட்டு இருக்கோம், சூடான இனிப்பு கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடும். நெக்ஸ்ட் அரிசலுக்கு வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து இட்லி குண்டாவை வந்து ஓபன் பண்ணிடலாம். வெந்துடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்து கீழே தட்டில் போட்டுடலாம். கீழே வை, கீழே காமி. ஒரு அரிசல் கொழுக்கட்டை வந்து எடுத்துட்டோம், ரொம்பவே சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஷேப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அரிசலுக்கு வந்து எடுத்து வச்சிடலாம் கொழுக்கட்டையை. இப்ப பாருங்க, ரெண்டாவது அரிசில வந்து நல்லா வெந்துடுச்சு. இதையும் வந்து நம்ம எடுத்து போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிப்பு கொழுக்கட்டை ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து வீடியோவை பார்த்து வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.